கம்யூனிகேஷன்ஸ் தயாரிப்புல ஏஜே பாலகிருஷ்ணன் இயக்கத்துல உருவாக இருக்கும் படம் தான் பெருந்தலைவர் காமராஜ் 2. இந்த படத்துல பிரதீப் மதுரம் நடிக்கிறாரு. அண்ட் பெருந்தலைவர் காமராஜ் 2 படத்தினுடைய ட்ரெய்லரை லான்ச் பண்ணிருக்காங்க படக்குழுவினர். வணக்கம். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எங்க அப்பா. 1992 அப்பா சர்வீஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் வேலை செஞ்சாரு. அவர் ரிட்டையர் ஆன பிறகு அப்போ பாலா சார் காமராஜ் சீரியல் விஜய் டிவியாக எடுக்க ஆரம்பித்தார். காமராஜ் நடிக்க ஆள் தேடிட்டு இருந்தாங்க. அப்போது சார்வாசன் சார் வந்து திருச்சியில் அப்பா போஸ்டிங் இருக்குன்னு பார்த்துருக்காப்புல. காமராஜ் மாதிரி ஒரு ஆள் இருக்காப்புல ஏர்போர்ட்டில், ரிட்டையர் ஆகிட்டார். எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரில, அப்படி வீட்டு வந்துட்டான். கொரட்டூரில் வீடு வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து அப்பா வந்து இங்கே 2004 எடுத்த படம் பார்த்தீங்கன்னா அப்பா நடிச்சது தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பா 2005 இறந்துட்டார். திருப்பி 2015 பாலா சார் வந்து டிஜிட்டல் வெர்ஷன் பண்ணணும், அப்போ ஒரு ரெண்டு சீன் ஆட் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அப்போ என்ன பார்த்துட்டு, நீ அப்பா மாதிரி இருக்கிய, ட்ரை பண்ணுவோம். நான் கேட்டேன், சார் எனக்கு நடிக்கலாம் தெரியாது எனக்கு, இல்லை காமராஜ் மாதிரி இருக்க, நீ அப்பா மாதிரி இருக்கிற, அது போதனார். நானும் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் கேட்டேன், சார் இந்த கேமரா நிற்க முடியல பயம், அதெல்லாம் உனக்கு பின்னாடி இருப்பாங்க சைடில் இருப்பாங்க. ஆனால் மொத்த நாள் ஷூட்டிங் போயிடு சார். வந்து ஃபஸ்ட்டு சீனு சமுத்துவகணி சாரோட, நான் ரெண்டு நாள் முன்னாடி வசனம் வந்துச்சு படிச்சுட்டு எப்படி இருக்கும் சொல்லி சொல்லி கண்ணாடி மாதிரி சொல்லி சொல்லி காட்டினேன். ஷார்ட் சீன் போகிறேன், கேமரா மூஞ்சி கத்தாம நிற்கிது பயந்துட்டு. அப்போ எதிர்பார்க்காத ஒரு ஒரு சம்பவம். கண்ணாடி மீடியம் செய்யும்போது வேறு மாதிரி வசனம் படிக்கும் வந்து அது எக்ஸாம் படிக்கிற மாதிரி. பட் கேமரா மூஞ்சி முன்னாடி வந்து பயந்துட்டா ஒரு வேர்வு ஆரம்பிச்சிச்சு சார். ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. எப்படி என்னோட பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் பாலா சார் பற்றி சொல்லணும்னா, ஒரு படம் திரைப்படம் எடுத்துட்டு காமராஜ் பட் ஒரு கல்ட் மூவி. இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பயோபிக்ஸ் இந்தியா எடுத்தால் காமராஜ் படம் வந்து டாப் ஃபைவ் நிற்குது. அப்படிப்பட்ட படம் கொடுத்தவர் தே நார்மலி மூவ் ஆன். நோ, நாட் மிஸ்டர் பாலகிருஷ்ணன். இன்னமும் அடுத்த ஜென்ரேஷன் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளார போகணும் சொல்லிட்டு காமராஜ் பற்றி இன்னும் சொல்லியிருக்காருங்க. அதுதான் சார், இது வந்து என்னோட நான் நடிக்கணும்ல இந்த படத்துக்காக, பாலா சாருக்காக மட்டும் தான் செய்கிறேன் நான். ஆல் தி பெஸ்ட் யுவர் ஃபர்தர் வெஞ்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.